அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஆஃப்டர்நூனில் என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுன்றதை நம்ம டெய்லி வாட்ச் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஆட்டோமேட்டிக்காக கால் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு சார்ட்டு. இந்த சார்ட்டில் நமக்கு இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக அதுவே மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்றதை இன்டிமேட் பண்ணுறக்காண்டி க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 7279 நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு. டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி எப்போல்லாம் பிரேக் அவுட் கிடைக்குதோ அப்போல்லாம் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் வருது, அது எப்படி ஒர்க் அவுட்ன்றது நல்லா அனலைஸ் பண்ணுவோம். மார்னிங் மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் இருக்கான்றனால அதை அவாய்ட் பண்ணிடுறோம். இப்போதைக்கு நமக்கு ஒரு 125 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு 7279. மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப்லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 19 பாயிண்ட் கிட்டக்க தேவை. ஸோ 7297.20 இருக்கு, 19 பாயிண்ட் ரீச் கொடுத்தா ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும். அதுக்கு மேலே இருக்க செகண்ட் டார்கெட் லைன் டபுள் ஆஃப் ஃபர்ஸ்ட் டார்கெட், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப்லாஸ் லைன். டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் இதே மாதிரியே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும். ஸோ இன்றைக்கி நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்க இந்த நவம்பர் 1 வந்திருக்க இந்த பை கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஜென்ரேட் ஆன பை கால் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் போச்சு. 6th கேண்டில் நல்ல ஒரு மூவ்மெண்ட், அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் என்ட்ரி பாயிண்ட்லேருந்து மேலே வந்ததில் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட். அதுக்கப்புறம் ஒரு 2 PM போல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் அப்படியே சேஞ்ச் ஆகுது. கேண்டில்ஸ் வந்து நமக்கு தொடர்ந்து டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்ததில் டவுன் சைடில் ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜெனரேட் ஆயிடுச்சு. செல் கால்ன்றனால ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 7270 நமக்கு என்ட்ரி பாயிண்ட், கீழே அப்போ டார்கெட் லைன்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. எப்படி பை கால் வந்துச்சோ அதே மாதிரி ஆப்போசிட்டாக செல் காலும் ஜெனரேட் ஆயிருக்கு. இப்போயும் நமக்கு டவுன் சைடில் ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 19 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும். செல் கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 மினிட்ஸ் என்ட்ரி பாயிண்ட் கிட்டே ட்ரேடிங் போச்சு. 5th கேண்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக டவுன் சைடில் இறங்குச்சு. 7270 நமக்கு வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 6 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 20 பாயிண்ட் டவுன் சைடில் மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா நல்லா இன்ட்ராடே ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ட்ரெண்டை டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.